வணக்கம் நேயர்களே, நல்லதை சொல்லும் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று நாம் பார்க்கவிருப்பது நோய் எதிர்ப்பு சக்தி தரும் வெள்ளப்பாக நெல்லிக்காய் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். ஒரு கிலோ நெல்லிக்காயை சுத்தமாக கழுவி இட்லி தட்டுகளில் துணி போட்டு வைங்க. வேக வைக்க தேவையான தண்ணீருடன் 2 கரண்டி பாலையும் இட்லி பானையில் ஊற்றி அடுப்பில் ஏற்றணும். பால் கலந்த தண்ணீர் சூடானதும் நெல்லிக்காய் பரப்பின இட்லி தட்டுகளை வைத்து பானையை மூடி அவிச்சு எடுங்க. 1/2 கிலோ வெள்ளம் அல்லது கருப்பட்டியை தூளாக்கி 1/2 கிலோ வெள்ளம்னா சுமாராக 1 உருண்டை. இது இனிப்பு குறைவாக சேர்க்குறவங்களுக்கு, இனிப்பு அதிகம் வேணும்னா 1 கிலோ வெள்ளம் போடலாம். தேவையான தண்ணீர் ஊற்றி கரைத்து அழுக்கு போக வடிகட்டி அடுப்பில் வச்சு பாக காய்ச்சிங்க. ரொம்ப காய்ச்சணும்னு இல்லை, பிசு பிசுன்னு வந்த உடனே இறக்கிடலாம். இதில் வெந்த நெல்லிக்காயை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஊற ஊற தினமும் ஒன்று எடுத்து சாப்பிடுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி கூடும், இரும்பு சத்து, இன்னும் பல சத்துகள் கிடைக்கும். நெல்லிக்காய் எல்லாம் தீர்ந்த பிறகு மீதி இருக்கிற நீர்ப்பாகை ஜூஸ் மாதிரி குடிச்சிடுங்க. நெல்லிக்காயின் சத்துகள் அதில் இறங்கி இருப்பதால் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.